ஜெய் சாய்ராம் சாய் பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாய் ராம் சாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெய் ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாய் சாய்ராம் ஜெய் ராம் நம்மளுடைய சாய் உதி அற்புதங்கள் சேனல்ல வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே எல்லாம் வல்ல சாய்நாதன் நம்ம அப்பா கூடிய சீக்கிரமாகவே நிறைவேற்றி தருவாங்க சாய்ராம் குழந்தை இல்லாத சாய் சொந்தங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம அப்பா சீரடிவாசன் அப்பா சீக்கிரமாகவே குழந்தையாக உங்க வீட்டில் தவழ்வாங்க சாய்ராம் திருமணம் ஆகாத சாய் சொந்தங்களுக்கு அப்பா நல்ல வரனை உங்க கையில ஒப்படைப்பாங்க சாய்ராம் சாய்ராம் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகணும் மகனுக்கு திருமணமாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சிருக்க சாய் சொந்தங்கள் எல்லாருக்குமே அப்பா கூடிய சிக்கரமாகவே உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவாங்க ஜெய் ராம் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் ஜெய் எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பாவுடைய உதி இருக்கு உதிய தண்ணில கலந்து குடிங்க சாய்ராம் உதிய மிஞ்சுனா மருந்து இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஜெய்சாய்ராம் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படி இருக்குது அதனால தான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் உதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சாய் ராம் அதே மாதிரி மேகதா மேகா பாப்பா இருக்கா இல்லையா ஜெய் சாய்ராம் அந்த குழந்தைக்கு நீங்கள் உதியை எடுத்து அப்பா பேரை உதியை கையில் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வயரில் எழுதுங்க அப்பாவுக்கு பேரை எழுதுங்க சாய் சாயின்னு எழுதுங்க அப்பாவுடைய பேரை குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணியை குடிக்க கொடுங்க பிள்ளைக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா நம்ம அப்பா சரி பண்ணுவார் சொல்லுங்கள் தாத்தா அவனுக்கு சரி பண்ணி தருவாருமா அப்படின்னு சொல்லுங்க ஜெய்சாயிராம் அப்பா இருக்காரு அப்பாவோடைய காலை இறுக்கி போடுங்க சாயராம் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்கல்ல அப்பாவை நான் நம்பி இருக்கேன் நம்பி இருக்கேன்னு அப்பா அவங்கள நம்பி இருக்கீங்க இல்லையா உங்களை கைவிடவே மாட்டாங்க ஜெய்சாராம் அப்பா இருக்காரு ஜெய் சாய்ராம் எல்லா சாய் சொந்தங்களுடைய பிரார்த்தனையும் கூடிய சிக்கரமாக எல்லாம் சாய்நாதன் நம்ம அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அதே மாதிரி நாளைக்கு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்பாவுடைய பிறந்த நாள் ஸ்ரீ ராம நவமி வருது இல்லையா அன்னைக்கு தான் அப்பாவுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஒன்றும் இது ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது ஜெய் சாய்ராம் நான் உங்களுக்கு ஒரு முறை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை இப்போது இந்த பதிவு தந்திருக்கேன் ஜெயசாயராம் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அப்பாவுடைய சத்சரிதத்தை படிக்க தொடங்குங்க இருந்து முதல் அத்தியாயத்திலேருந்து தொடங்குங்க ஜெயசாயராம் அப்பாவுக்கு ஆராதனை கொடுப்பீங்க இல்லையா ஆராதனை கொடுக்கும்போது அப்பாவுக்கு எதாவது ஒரு ஸ்வீட் வைங்க இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு கிடையாது சாய்ராம் எதாவது ஒரு ஸ்வீட் வைங்க அப்பாவுக்கு சரியா ஆனால் அப்பாவுக்கு பாலில் பண்ண ஸ்வீட் பேடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா சத்சரிதத்தில் ஒரு அம்மா கொடுத்து விட்ட பேடாவை வந்து மகன் மறந்துடுவாங்க அப்போது அப்பா வந்து ஞாபகப்படுத்தி அதை வந்து அந்த பேடாவை வாங்கி சாப்பிடுவாங்க அதனால அப்பாவுக்கு ஸ்வீட் பேடா அதாவது பாலில் பண்ண பேடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய் என்ன என்ன வைக்கணுமோ அப்பாவுக்கு நீங்கள் வைங்க மனதார வைங்க அப்பா ஏற்றுப்பாங்க ஜெய் ஜெய்சாயிரராம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் சார் இல்லை எனக்கு எல்லாம் பண்ண முடியாது பெரிய யாருக்குமே அன்னதானம் பண்ண முடியாது என் கையில் காசே இல்லையே அப்படின்னு சொல்லி மட்டும் வருத்தப்படாதீங்க யாருக்காவது அன்னதானம் பண்ணணுன்னா எந்த ஜீவராசிக்காவது ஒரு ஒரு நபருக்காவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்தாவது வெளியே கொண்டு எறும்புக்கு வைங்க இல்லையா நீங்கள் வீட்டில் சாதம் பண்ணிட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாதத்துல ஒரு கைப்பிடி எடுத்து சாதத்தை எடுத்து காக்காக்கியோ குருவிக்கோ வைங்க ஜெய்சாயிரம் அது அந்த ஜீவராசிகளும் உயிர்கள் தான் அவங்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுத்ததுக்கு அதுவும் ஜெயசாயராம் அதே மாதிரி நாளையிலிருந்து நம்ம சாய் சொந்தங்களே ஒரு முடிவை நீங்க எடுங்க எந்த ஒரு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நான் என்னுடைய மனைவிக்கு தெரியாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க அதே மாதிரி மனைவிமார்கள் ஒரு முடிவெடுங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நான் என்னுடைய கணவருக்கு தெரியாம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க சாய்ராம் ஜெய்சாராம் ஜெய்சாராம் நான் ஏன் இதை குறிப்பிட்டிருக்கேன் நான் இப்ப நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாய் சொந்தங்கள் நிறைய பேருக்கு நிறைய சாய் சொந்தங்கள் இப்படி கணவனுக்கு தெரியாம மனைவி காசை வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கொடுத்து அதை திரும்பி வராமலும் அடுத்த மனைவிமார்கள் வேற சாய் சொந்தங்கள் உறவினர்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப வராமல் வருத்தப்பட்டு இருக்கதும் கணவனுக்கு தெரிஞ்ச பெரிய சண்டை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து இருக்காங்க அதே மாதிரி கணவன்மார்களும் அப்படி தான் மனைவி தெரிஞ்ச ரொம்ப பெரிய சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஜெய்சாராம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சாயராம் எதுக்காக நம்ம இப்படி மறைச்சி வாழணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருப்போமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நாளிலிருந்து ஒரு முடிவு எடுங்க சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அதே மாதிரி சாய் சொந்தங்களே காலையில் அப்பா வந்து குளிக்க வைங்க நல்ல அபிஷேகம் பண்ணி அழகாக அபிஷேகம் பண்ணி அப்பாவுக்கு துணி அப்பாவுக்கு புதிய துணி இருக்குதுன்னா அப்பாவுக்கு புதிய துணி போடுங்க இல்லையா உங்ககிட்ட இருக்க துணியை ஒரு துணி அப்பாவுக்கு போட்டு விடுங்க ஜெய்சாய்ராம் அப்பாவுக்கு நம்மளுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்கள் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க ஜெய் இந்த தடவை அப்பாவோட பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாட முடியல அப்படின்னாலும் அடுத்த தடவை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவீங்க ஜெயசாய்ராம் அப்பா அவங்கள கொண்டாட வைப்பாங்க ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் சொந்தங்களே நான் எப்போவும் ஒன்று ஒன்று தான் சொல்லுவேன் திரும்ப திரும்பவும் அதே தான் சொல்லுவேன் எப்போவுமே நீங்கள் அப்பாவுடைய சாய்நாமத்தை சொல்லுங்க அப்பா சாயி சாயின்னு கூப்பிடுங்க வாயை திறந்து சொல்லுங்க வாயை மூடி இல்லை நான் மனசுக்குள்ளே சொன்னால் எல்லாம் பயங்கர சக்தி அப்படின்லாம் சொல்லாதீங்க வாயை திறந்து அப்பா சாயி சாயி சாயின்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய தேவை எதுவோ உங்களுடைய தேவை கூடிய சிக்கரமாகவே நடக்கும் சரிப்படி தருவாங்க அப்பா ஜெய்சாயிராம் நீங்களே நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க இனி ஒருத்தவங்க உங்களோட நண்பரோ இல்லைன்னா உங்கள் அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அவங்கள நீங்கள் கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவீங்க மனசுக்குள்ளே கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்குமா வகை திறந்து கூப்பிடணும் அம்மா அம்மான்னு கூப்பிடணும் இல்லைன்னா அப்பா அப்பான்னு கூப்பிடணும் ஃப்ரெண்டை கூப்பிடணுன்னா அவங்க பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படி தானே ஜெய் அதே மாதிரி நம்ம அப்பாவையும் அப்பா சாயி சாயின்னு கூப்பிடணும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க ஏன் சாய் கடவுள் தானே நம்ம வந்து என் மனசுக்குள்ளே நினச்சாலே அவருக்கு தெரியாதா அப்படின்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து வாய் திறந்து சொல்லும்போது அதற்கான சக்தியும் கூடுதலும் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் இப்படி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து வாய் திறந்து சொல்லி அவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு அவங்க மனசுக்குள்ளே சொன்ன நேரம் ஒன்றுமே நடக்கலை வாய் விட்டு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு எல்லா காரியமும் கை கூடுது நிறைய அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கிட்டே பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ நிறைய சாய் சொந்தங்கள் இப்போ அப்படி தான் பகிர்ந்துக்கிறாங்க நான் முதல்ல வாய் திறந்து சொல்லாமல் இருந்தேன் அப்பாவோடைய நாமம் இப்போ நான் வாய் திறந்து சொல்கிறேன் எனக்கு நிஜமாகவே அதிசயங்கள் நடக்குது நிறைய நடக்குது சாய்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெய் சாயராம் ஜெய் சாயராம் எங்களுடைய ஆசையே அதுதான் எங்களுக்கு அப்பா சாய்நாதன் ஆசி எவ்வளோ பண்ணுறாரோ அதே மாதிரி உங்களுக்கும் அப்பா ஆசி பண்ணுவார் ஜெய் சாயராம் எங்கள் வீட்டில் தினமும் தினமும் அதிசயம் அப்பா சாய்நாதன் செய்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் அப்பா அதிசயம் பண்ணுவார் ஜெய் சாயராம் ஒவ்வொரு வீட்லேயும் அப்பா சாஷ்டாங்கமாக உட்கார்ந்துருக்காரு நீங்கள் அதை அறிஞ்சிக்கணும் அவ்வளோதான் ஜெய் சாயராம் அப்பாவோட கால்களை இறுக்கி பிடிச்சா போதும் அப்பா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார் சாய்ராம் அதுதான் நம்ம அப்பா எப்போ நம்ம கூடையே தான் அப்பா இருக்கார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஜெய் சாயராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய்